ஹாய், நமஸ்காரம். சாட்டர்டே மதியானம் ஆஃபீஸ்லேருந்து வந்த பிறகு ரெண்டு பேருமே சாப்பிட்டுட்டு, நானும் என்னுடைய மருமகளும், பையன் வெளியில் போயிருந்தான். ஸோ நாங்கள் ரெண்டு பேரும் தான் வீட்டில் இருக்கோம். சாப்பிட்டுட்டு நான் கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுத்தேன். ஒரு 3 மணி போல் எழுந்திருச்சு, என்னோடய ரொட்டீன் வர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஆஃபீஸ்லேருந்து வரும்போது பச்சை வேர்க்கடலை விற்றுட்டு இருந்தாங்க, ரொம்ப நல்லா இருந்தது, அதனால் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஆக்சுவலி மருமகளுக்கு வந்து வேக வச்ச வேர்க்கடலை ரொம்ப பிடிக்கும், எனக்கு வந்து பச்சை வேர்க்கடலை பிடிக்கும். அதனால் பச்சை வேர்க்கடலை கொஞ்சமாக தனியாக எடுத்து வச்சுட்டு மீது எல்லாத்தையுமே வாஷ் பண்ணிவிட்டு வேக வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாத்திரத்தில் போட்டிருக்கேன். இதுக்கு வந்து கல் உப்பு தான் போடுவாங்க, அது ஏன் அப்படின்னு தெரியாது. ஸோ அதை போட்டுட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர்லேயே வச்சுட்டேன், அது பாயில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. மருமக எழுந்திரிச்சு வந்தால் நானே டீ போட்டுக்கிறேம்மா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஸோ அன்னைக்கு வந்து பாலை காய்ச்சிட்டு அப்படியே டீ போட்டுருக்கா. இந்த வளையெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குல்ல அவள் கையில், நான் எப்போவுமே ரொம்ப ரசிப்பேன். அவள் ட்ரெஸ் பண்ணுறதாகட்டும், அவள் என்ன பண்ணாலுமே நான் ரொம்ப ரசிப்பேன். எனக்கு வந்து பொம்பளை குழந்தை கிடையாது, அதாவது என்ன ரசிக்கிறதுக்கு எனக்கு அம்மா கிடையாது, ஸோ நான் ரசிக்கிறதுக்கு எனக்கு பொண்ணு கிடையாது. அதனால் எல்லாமே சேர்ந்து நான் இவளை ரசிப்பேன். நான் ரொம்ப நல்லா ட்ரெஸ் பண்ணுவாள், எல்லாமே தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம் என்னை பொறுத்த வரைக்கும். ஸோ வட்டி போட்டுட்டு போன பிறகு என்னோடய ருட்டீன் வர்க்கை நான் ஸ்டார்ட் பண்ணேன். மறுபடியும் இது பாயில் ஆகிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தட்டில் எடுத்து போட்டுட்டு மருமகளுக்கு எடுத்துமே கொடுத்தேன். அவள் சொன்னால் இல்லைம்மா, இன்னும் கொஞ்சம் பாயில் ஆகணும் அப்படின்னா. சரி, அதை அப்படியே வச்சுட்டேன். நான் ஆக்சுவலி இன்றைக்கி ஒரு ஸ்வீட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்கேன். அதாவது குலோப் ஜாமுன் மிக்ஸ் இருக்குது இல்லையா, ஸோ அதில் தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கப்பில் 3/4 அளவு வந்து சர்க்கரை எடுத்துக்கணும். எந்த கப்பில் நம்ம மெஷர்மெண்ட் எடுக்கிறோமோ அதே கப்பில் தான் எல்லாத்தையுமே போடணும். ஸோ 3/4 கப் சர்க்கரை, 3/4 கப் தண்ணி, ரெண்டுத்தையுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணணும். சரி, அதை தீந்து போச்சு, அதை ஃபில் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை ஃபில் பண்ணி வச்சுட்டேன். ஸோ ரெண்டுத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் வச்சுட்டு குக் பண்ணணும். கொஞ்சமாக வந்து ஏலக்காய் போடணும், அந்த வாசனைக்கே ரொம்ப நல்லாவே இருக்கும். அதை நல்லா அந்த பிசுபிசுப்பாக வர வரைக்கும் வந்து அதை காய்ச்சணும், அதாவது கொஞ்சம் திக்காக இருக்கணும். குலோப் ஜாமுனுக்கு வந்து நாம் காய்ச்சிரும் இல்லையா, அந்த மாதிரி ஆகணும். ஸோ அது வந்த பிறகு அப்படியே எடுத்து மூடி வச்சிடணும். அதுக்கப்புறம் அதே கப்பில் வந்து குலோப் ஜாமுன் மிக்ஸு 3/4 அளவு எடுத்து போட்டுட்டு, முந்திரி வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், தேங்காவும் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், கொஞ்சமாக ஏலக்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கணும். அதாவது இட்லி மாவு பதம் இருக்குது இல்லையா, அந்த அளவுக்கு வந்தால் போரும். கரண்டியில் அப்படியே எடுத்து ஊற்றுற மாதிரி இருக்கணும். ஸோ அந்த அளவுக்கு வர மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு அதில் கொஞ்சமாக நெய் ஊற்றிக்கணும், கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு நல்லாயிருக்கும். கொஞ்சம் எண்ணெய் போகிறோம், அதனால தான் நான் இந்த சின்ன கடாய் வச்சுருக்கேன். பட் இது வச்சது தான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு, அது என்ன அப்படின்றத நான் திருப்பி கடைசியில் சொல்கிறேன் நான். ஸோ இதை அப்படியே ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து ஊற்றி அதை திருப்பிக்கணும். ஸ்டவ் சிம்மில் வச்சுட்டு பண்ணணும், ஏன்னா அப்போ தான் உள்ளே இருக்கிறதும் பாயில் ஆகணும் இல்லையா. அதுக்காக ஸ்டவ் ஹையில் வச்சிட்டோம் அப்படின்னா அது தீஞ்சி போயிடும். ஸோ இது கரெக்டாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த எண்ணெய் வந்து என்னோடய கையில் தெரிச்சிருச்சு. அந்த கடாய் வந்து அந்த ரெண்டுத்துமே சேர்ந்து ப்ரெஸ் பண்ணும்போது என்னோடய கையில் அந்த எண்ணெய் தெரிச்சிருச்சு. அதுக்கு தான் வந்து அந்த ஐஸ் பேக் வச்சுருக்கேன். ஸோ அப்படியே எடுத்து வச்சுட்டேன் எல்லாத்தையும். எதுவுமே நான் பண்ணவே இல்லை, என்னால் முடியல, பயங்கரமாக எரிச்சல், என்னால் தாங்கவே முடியல. ஸோ மருமக மினி டிஃபன் ஆர்டர் பண்ணியிருந்தா, அது தான் சாப்பிட்டுட்ருக்கா. எனக்கு அவ்வளோ எரிச்சல், நைட்டெல்லாம் கூட ரொம்ப எரிச்சிட்டு இருந்தது, முடியவே இல்லை. ஸோ சண்டே மார்னிங் எழுந்திருச்சாச்சு, நான் ஒரு 7 மணிக்கு தான் எழுந்திருச்சேன், நைட் தூங்கவே முடியல என்னால். எல்லா கிச்சன்லலாம் அப்படியே இருக்குது. மருமக தான் இதெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருந்தா, பட் பாத்திரம்லாம் தேய்க்கணும், இன்றைக்கி தான் காலையில் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, பட் கை இன்னுமே எரிச்சலே தான் இருந்தது. பரவாயில்ல, என்ன பண்ணுறது, எவ்வளவோ தாங்கிட்டோம் இல்லையா, இதெல்லாம் ஒரு மேட்ரே கிடையாது நமக்கு ஆஸ் எ லேடியாக, உங்களுக்கே புரியும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ வாஷிங் மிஷின் போட்டுடலாம் இன்றைக்கி அப்படின்னு சொல்லிட்டு, ஆக்சுவலி எனக்கு வாஷிங் மிஷின் சர்வீஸ் பண்ணுறவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா, ஓவர் லோடு போடாதீங்க, ஆனால் எத்தனை தடவை வேணாலும் போடலாம் அப்படின்னாங்க. ஸோ நான் ஒரு 2 தடவை இன்றைக்கி போடலாம்னு பிளான் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்களா, நேற்று எண்ணெய் தெரிச்சது வந்து கொப்பளம் ஆயிடுச்சு, கை அவ்வளோ வலிக்குது எனக்கு, சின்ன சின்ன கொப்பளமாக சுற்றி இருக்குது, இதில் சரியாக தெரியல. ஸோ அது கொப்பளம் வந்திருக்கு, பரவாயில்ல, அப்படியே ஒர்க்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இந்த பாத்திரங்கள் எல்லாம் கூட நேற்று எடுத்து வைக்கல. ஸோ முதல்ல அந்த பாத்திரங்கள்லாம் எடுத்து வச்சிடலாம், அப்புறமா இந்த பாத்திரம் தேய்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஆக்சுவலி கொஞ்சம் காஞ்ச பிறகு தான் நான் உள்ளே எடுத்து வைக்கிறது, இல்லைன்னா கொஞ்சம் ஸ்மெல் வர மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் பார்த்தீங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது, ஆனால் மழை தாங்க வரலை. ஆனால் இன்னும் ஒன்று, வெயில் வந்து இல்லை. ஸோ அது ஒரு பெரிய சந்தோஷம்,
மழை வரலை, கிளைமேட் இப்படி இருந்தும் அது கொஞ்சம் கஷ்டம். இல்லை பார்த்தீங்களா, எதிர் வீட்டில் அப்பார்ட்மெண்ட்டில் வந்து அந்த ஏசி தண்ணியில் வந்து புறா தண்ணி குடிச்சிட்ருக்கு. நான் என்னோடய பால்கனியில் இந்த மாதிரி தண்ணி வச்சுருக்கேன், காகங்கள்லாம் வந்து குடிக்கும். ஸோ வீட்டில் எல்லாருமே இது மாதிரி முடிஞ்சால் கொஞ்சம் வெயில் காலத்தில் தண்ணி வைங்க, ஏதாவது ஒரு பறவைகள் வந்து குடிக்கும் இல்லையா. ஸோ அது ரொம்ப நல்லது, பறவைகளுக்கும் நல்லது, அதை வைக்கிற நமக்கும் நல்லது கண்டிப்பாக. ஸோ துணி வாஷிங் மிஷினில் முடிஞ்சு போச்சு, அதை எல்லாத்தையுமே ஸ்டாண்டில் போட்டுடலாம் அப்படின்னு. ஆக்சுவலி வெளியில் போடலாம்னு பார்த்தேன், கிளைமேட் அப்படி இருந்தது, ஒரு வேளை மழை வரும்னு, ஆனால் கடைசி வரைக்கும் மழை வரவே இல்லை. சரி, அதனால் அப்படியே விட்டாச்சு. ஃப்ரூட்ஸ் சாலட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரே ஒரு ஆப்பிள் இருந்தது, ரெண்டு மாதுளம் பழம் இருந்தது. ஆக்சுவலி மருமக நைட்டு வந்து ஒரு மாதிரி வயிறு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது, நெஞ்சு எரிச்சலாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. சரி, அதனால் எழுந்த பிறகு இதை சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதை கட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரே ஒரு ஆப்பிள், ரெண்டு மாதுளம் பழம் தான் இருந்தது. அதை கட் பண்ணிவிட்டு ரெண்டு வாழைப்பழம் போட்டு அதை எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு சாப்பிட சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக இதில் வந்து இந்த மில்க் மெய்டு இருக்குது இல்லையா, அதை ஒரு 4 ஸ்பூன் போட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் இப்போதைக்கு என்கிட்ட மில்க் மெய்டு இல்லை, அதனால் தேன் தான் ஊற்றிட்டு மிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆக்சுவலி நானும் மருமகளும் தான் இதை சாப்பிட்டோம். பையன் வந்து சத்துமாவு கஞ்சி குடித்தான். ஸோ மறுபடியும் இதை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன், ஏன்னா நேற்று வந்து ஸ்டார்ட் பண்ணதை அதை கம்ப்ளீட் பண்ணணும் எனக்கு. இதனால தான் அதுவும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணும்போது தான் என்னாச்சு, ஸ்லிப் ஆகிட்டு அப்படி ஆகிடுச்சு. ஸோ அதை கம்ப்ளீட் பண்ணிட்டேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஏதாவது ஒரு வேலை எடுத்தோம் அப்படின்னா அதை கம்ப்ளீட் பண்ணியே ஆகணும். எனக்கு அது ஒரு நல்ல பழக்கமாக கெட்ட பழக்கமாக அப்படின்றது தெரியாது. லைஃப்பில் அப்படி பண்ணி தான் ஓரளவுக்கு முள்ளுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதை எல்லாத்தையுமே சுட்டு அந்த ஜீரா காய்ச்சி வச்சுருந்தோம் இல்லையா, அதில் டிப் பண்ணிவிட்டு எடுத்து வச்சோம் அப்படின்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், ரொம்பவுமே சூப்பராக இருந்தது. ஸோ எல்லா பாத்திரங்களும் தேய்க்கணும், அதனால் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் தேய்ச்சிட்டு. ஆக்சுவலி இந்த டஸ்ட்பின் இருக்குது இல்லையா, சில பேர் வீட்டில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டஸ்ட்பின்னையே ஒரு டஸ்ட்பினில் போடணும் அப்படின்ற மாதிரி வச்சுட்ருப்பாங்க. ஸோ தயவு செஞ்சு அப்படி பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் மகாலட்சுமி நிலைக்கணும் அப்படின்னா, லக்ஷ்மி கடாட்சம் இருக்கணும் அப்படின்னா டஸ்ட்பின் கூட ரொம்ப முக்கியம் அப்படின்றாங்க. கிச்சன் டஸ்ட்பின் எல்லாமே முக்கியம் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு தடவையாவது டஸ்ட்பின்னா கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணுங்கள், அது ரொம்பவுமே நல்லது. ஸோ கிச்சன் மாடை க்ளீன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் தண்ணி பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் வினிகர், கொஞ்சம் விம் லிக்விட், அவ்வளோதான், எல்லாத்தையுமே கலந்துட்டு துணி எடுத்து நல்லா தொடச்சி விட்டுட்டேன். ஏன்னா நைட் வந்து அந்த ஆயில் ஃபுல்லாக தெரிச்சிருச்சு இல்லையா, சும்மா மருமக வெறும் துணியிலேயே தொடச்சிருந்தா. ஸோ காலையில் இதை பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு கொஞ்சம் நேரம் ஆச்சு அந்த ஆயில்லாம் போயிட்டு துடைக்கிறதுக்கு. கடைசியாக இந்த கெட்டில் பார்த்தேன், அடடா ரொம்ப நாள் ஆச்சே க்ளீன் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கும்போது பையன் வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்தான். ஆக்சுவலி இந்த நாய்களுக்கும் கொஞ்சம் போடணும், இந்த வாரம் போடலாம், ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு. ஸோ அதுதான் இது நாய்க்கு அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கேன், மாற்றி பண்ணிட போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நாய்க்கு தனியாக வாங்கிட்டு வந்திருந்தான். ஸோ சண்டே வந்து அதுங்களுக்கும் போடலாம் அப்படின்னு. ஸோ அதுதான் ரெடி பண்ண போகிறேன். சிக்கன் வந்து அவங்க சாப்பிட்றதுக்கு நான் பண்ணுறேம்மா அப்படின்னு சொல்லியிருந்தா. ஸோ இதோட கண்டினியூஷன் வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பை.